வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. டெல்லியில் என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் மாணாக்கர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவின் மகள்களின் சாதனையை கொண்டாடும் நாள் என தேசிய பெண் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். பஞ்சாபில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என ஆம் ஆத்மி கட்சி அறிவிப்பு. 13 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியிடப் போவதாக முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி அறிவிப்பு. தொகுதி பங்கீடு உள்ளிட்ட எந்த விஷயத்திலும் காங்கிரஸ் கட்சி இணக்கமாகவே இல்லை என குற்றச்சாட்டு. கூட்டணியில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதை பேசி தீர்த்துக் கொள்வோம். மம்தாவின் தனித்து போட்டி அறிவிப்பு குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் கருத்து. இந்திய நீதி யாத்திரையின் போது அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாக ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்த அசாம் காவல்துறை. வழக்கு பதிவு செய்து தன்னை மிரட்ட முடியாது என ராகுல் காந்தி திட்டவட்டம். விபத்திலிருந்து தவிப்பதற்காக திடீரென காரை நிறுத்தியதால் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு காயம். முன்னெற்றில் காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை. தென் மாவட்டங்களுக்கு கிளாம்பாக்கத்தில் இருந்து மட்டுமே ஆம்னி பேருந்துகளை இயக்க வேண்டும். உத்தரவை மீறுபவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்துத்துறை கடும் எச்சரிக்கை. சென்னைக்குள் ஆம்னி பேருந்துகள் பயணிகளை ஏற்றவோ இறக்கவோ அனுமதி இல்லை. ரெட்பஸ் உள்ளிட்ட செயலிகளில் தேவையான மாற்றங்களை செய்து கொள்ளவும் தமிழக அரசு அறிவுறுத்தல். ஆம்னி பேருந்துகள் வழக்கம் போல கோயம்பேட்டில் இருந்தே இயக்கப்படும். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் திட்டவட்டம். ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுத்தால் நீதிமன்றத்தை அணுகுவோம். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அறிவிப்பு. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஆம்னி பஸ்ஸை வழிமறித்து ஓட்டுநர் உள்ளிட்டோர் போராட்டம். அனைத்து பேருந்துகளும் அனுமதி வழங்கிய பிறகே இயக்க வேண்டும் என திட்டவட்டம். மதுரை அலங்காநல்லூரை அடுத்த கீழக்கரையில் மிக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். பணிப்பெண்ணை கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பல்லாவரம் திமுக எம்எல்ஏ மகன் மருமகளை கைது செய்ய வலியுறுத்தல். வரும் 1ஆம் தேதி கட்சி ரீதியான மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக போராட்டம் அறிவிப்பு. பணிப்பெண் சித்திரவதை வழக்கில் சரணடைய பல்லாவரம் திமுக எம்எல்ஏ மகள் மருமகள் முடிவு. சரணடையும் நாளிலேயே ஜாமீன் வழங்குவது குறித்து சட்டத்திற்குட்பட்டு பரிசீலிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கன்னியாகுமரியில் கொலை வழக்கில் சிக்கிய பாதிரியார் காரில் தப்பிய சிசிடிவி காட்சி.
நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ள நிலையில் முன்னர் காரில் தப்பிய காட்சிகள் வெளியாகின. மயிலோடு பாதிரியார் ராபின்சனை வரும் 29ஆம் தேதி இரணியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவு. தேவாலயத்தில் நடந்த கொலை வழக்கில் திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் ஆணை. இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணி அறிவிப்பு. வேகப்பந்து வீச்சாளரான ஜிம்மி ஆண்டர்சன் பெயர் இடம்பெறவில்லை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் திமுக எம்பி கௌதம சிகாமணி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர். வழக்கின் விசாரணை 13ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மருத்துவரை மிரட்டி லஞ்சம் வாங்கிய புகாரில் கைது செய்யப்பட்ட மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் காவல் நீட்டிப்பு. 7ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவு. புதுச்சேரி அடுத்த திருப்புவனையில் கேபிள் டிவி ஆபரேட்டர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. சந்தா தொகை கேட்டதால் ஆத்திரத்தில் குண்டு வீசியதாக ஜாமீனில் வெளிவந்த ரவுடி சுகுமார் கைது. விலையில்லா சைக்கிள்களை பாமக எம்எல்ஏ வழங்குவதை திமுக நிர்வாகிகள் தடுத்ததாக புகார். ஒழுக்கத்தை கற்கும் இடத்தில் உங்களை அசிங்கப்படுத்திவிட்டார்கள் என கூறி மாணவர்கள் மத்தியில் இருமுறை விழுந்த அருள் எம்எல்ஏ. நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிற இடத்துல உங்களுக்கு அவமரியாதை அசிங்கப்படுத்திட்டாங்க. கட்சிக்காரன் நான் பேசல, உங்களை அசிங்கப்படுத்த அரசியல் அதிகம் சேர்த்து நான் மீண்டும் பண்ணிக்கிறேன். விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வரும் 29ஆம் தேதி முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கண்டிப்பாக நேரில் ஆஜராக வேண்டும். பெண் காவல் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் வாதத்தை முன்வைக்க கடைசி வாய்ப்பு எனவும் நீதிபதி பூர்ணிமா கண்டிப்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட இளம் வீரர் ரஜத் பட்டிதர் தேர்வு. விராட் கோலி விலகிய நிலையில் பிசிசிஐ அறிவிப்பு. ஆஸ்திரேலிய வீரர் கேமரூனுக்கு கொரோனா தொற்று உறுதி. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது டெஸ்டில் பங்கேற்க மாட்டார் என தகவல். ஐசிசியின் வளர்ந்து வரும் நட்சத்திரம் விருதுக்கு நியூசிலாந்து இளம் வீரர் ரச்சன் ரவீந்திரா தேர்வு. விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது சிறப்பான உணர்வு என நிகழ்ச்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.